ஹோட்டல உன்ட்ட கேட்க மாட்டேன், உனக்கு சேவை செய்ய நானே உன்ட்ட பிச்சை எடுக்கணும் கெஞ்சன்மா. உன்னை ஏமாத்துறவன், உன்னை ஏச்சு பிழைக்கணும்னு நினைக்கிறவன், உன்கிட்ட வந்து வீடு வீடு கும்பிடுவான், உனக்கு காசு கொடுப்பான் பறிப்பான். நான் உனக்கு வேலை செய்யணும்னு வந்தவன். தேடு, தேட மாட்டேன். உன் எதிர்காலத்தை தீர்மானிக்கிறதே அடுத்த 5 ஆண்டு கால உன் தேசத்தின் நிர்வாகத்தை கவனிக்க போற ஒரு தலைவன், நிர்வகிக்க போற தலைவன் நீ தேட மாட்டியா? இந்த கோயிலுக்கு போனா நல்ல வரம் கிடைக்கும், போய் தேடி போய் கும்பிடுறீங்க சாமி அவனுக்கிட்ட வருது, நீ தானே போற? அந்த ஹோட்டல்ல நல்லா சுக்கா கிடைக்கும்னு பக்கா போய் திங்கிற அந்த ஹோட்டல்ல, அது தேட தெரியுது. அங்க முறுமுறுன்னு புரட்டா போடுவாங்க தெரியுது. அந்த கடையில நல்ல வேட்டி இருக்கும், சட்டை இருக்கும்னு தேடி போய் போன உடனே ஒரு வேட்டி சட்டை வாங்கின ஒரு ஆள் சொல்லு, 10 வேட்டி எடுக்கிறது 10 சட்டை எடுக்கிறது. போன உடனே சிலை எடுத்துட்டு வந்த ஒரு அக்கா தங்கச்சி சொல்லு, பெரியம்மா சின்னம்மா சொல்லு, 100 சிலை இழுத்து போட்டு அதுல 1 சிலை எடுத்துட்டு வருது. 6 மாசம் கட்டி கிழிக்கிற சேலைக்கே நீ அவ்வளவு தேடுறீங்க? 5 ஆண்டு கால உன் எதிர்காலத்தை தீர்மானிக்கிற ஒரு தலைவனை நீ என்ன கேளு, பேச்ச கேளு, தொலைக்காட்சி காட்டல வலையொலியில பாரு, யாரு பேச்சு சரியா இருக்கு, எவன் நேர்மையா இருப்பான், எவன் உள்ள தூய்மையோடு கத்துறான், யாரு கத்தான்? ஒரு தலைவன் பேசும்போது சட்டம் நிறுத்த ஒருத்தனை காட்டு, காட்டு. ரத்தம் வேர்வையா கொட்ட கொட்ட இப்படி நெஞ்சு வடிக்க கத்துறமே எதற்காக? உங்களை இப்படி விட்டுட்டு போக மனசு வரல. நீ எக்கேடு கட்டா எனக்கு என்ன, என் வீட்டுக்கு போக முடியல. ஏன் உங்க கூட பிறந்து தொலைச்சிட்ட, இந்த இனக்கூட்டத்துல பிறந்துட்டமே விட்டுட்டு போயிட முடியாதே. அதுக்காக எங்களை ஆதரிக்கிறவங்க, ஆதரிக்காதவங்க, எங்களை திட்டுறவங்க, நடிகர்கள் படத்துக்கு பதாய்க்கு பால் ஊத்துறவங்க, சூடங்காட்டுறவங்க, எல்லாருக்கும் சேர்த்துதான் நாங்க போராடி கொண்டிருக்கிறோம். எங்களுக்கு வாக்கு செலுத்துறவங்க, செலுத்தாதவங்க, எல்லாருக்கும் சேர்த்தான். அந்த தேடல் என் தாய் தந்தருக்கு வரலைன்னா பரவாயில்ல, என் தம்பி தங்கைகளுக்கு கட்டாயம் வர வேண்டும் என்பதுதான் எங்களுடைய விருப்பம். தேடுங்க, எங்களிலும் சிறந்த தலைவன், சிறந்த தத்துவத்தை, சிறந்த எதிர்கால திட்டங்களை கொண்டு வந்தா அவங்களுக்கு நீங்க வாக்கு செலுத்துங்க, வேணாம்னு சொல்லல. நாங்க நான் திரும்ப திரும்ப சொல்றேன், நான் ஓட்டுக்கானவர்கள் அல்ல, இந்த நாட்டுக்கான பிள்ளைகள். நாங்கள் உங்க வாக்குக்கான பிள்ளைகள் அல்ல, உங்களின் எதிர்கால வாழ்க்கைக்கான பிள்ளைகள், எதிர்கால தலைமுறையினர். உங்களை நம்பிதான் இந்த வேலையை நாங்கள் செய்து கொண்டிருக்கிறோம். இவ்வளவு இவ்வளவு அடக்குமுறை ஒடுக்குமுறையை மீறி மீறி நாங்கள் திரும்ப திரும்ப உங்களை தேடி ஓடி வருவதற்கு காரணம் என்ன? எங்களை பெற்றவர்கள், எங்கள் உடன்பிறந்தவர்கள் எங்களை கைவிட்டுட மாட்டார்கள் என்று அசைக்க முடியாத நம்பிக்கைதான்.